சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக நெல்லை மற்றும் தென்காசியில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், முதலமைச்சரின் இன்றைய பயணம், இன்றைய ஆய்வு குறித்து சொல்லுங்க. வணக்கம். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து தமிழக முதல்வர் பழனிசாமி இன்று தினம் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். தற்போது மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் இரண்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளோடு இந்த ஆலோசனையானது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றது. சரியாக 10 மணிக்கு துவங்கி இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு சரியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரும் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை தேர்ந்து வைக்கிறார். குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ரூபாய் 36.17 கோடி மதிப்பில் 19 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்கிறார். அதே போன்று 208.30 கோடி மதிப்பில் 8 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 2800 பயனாளிகளுக்கு ரூபாய் 20 கோடி மதிப்பில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வளர்ச்சி திட்டம் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து நெல்லை தென்காசி இரண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனை திட்டமானது நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் தமிழக முதல்வர் திறந்து வைக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள் என்று பார்த்தோம்னால் 58 ஆண்டுகால விவசாயிகளின் கனவு இன்றைய தினம் நிறைவாகிறது. குறிப்பாக 1962 முன்னாள் முதல்வர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பின் பல்வேறு காரணங்களால் இந்த பணி தடைபட்டு வந்த நிலையில் தற்பொழுது 41.8 கோடி மதிப்பில் இந்த ராமநதி அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை தனி கால்வாய் அமைத்து ஜம்பு நதி பாத்திரப்பட்ட தளங்களுக்கு கொண்டு செல்லும் புதிய கால்வாய் அமைக்கும் திட்டத்தை இன்றைய தினம் முதல்வர் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் நிலையில் 299.18 ஹெக்டேர் தினம் பாசன வசதி பெறுவதோடு பல கிராமங்களில் குடிநீர் வசதியும் கிடைக்கப் பெறுகின்றது. இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைய தினம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்திருக்கிறார். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.